ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் ஃப்ரம் வடசட்டி. ஸோ சென்னை எபிசோட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு புது ஃபைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் பிரியாணி ட்ரை பண்ண வந்திருக்கோம் அசோக் நகரில். அசோக் நகரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது, அப்படி இல்லைன்னா உதயம் தியேட்டர் பேக் சைடு. இன்னொரு ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன்னா, அந்த கேஎஃப்சிக்கு ஒரு 10 பில்டிங் முன்னாடி. ஸோ லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணோம்னா, நாங்கள் வந்ததுக்கு ரீசனே வந்து பிரியாணி ட்ரை பண்ணுறது தான். ஸோ பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன சைடு கிடைக்குது எல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் நான் ஏன் சூஸ் பண்ணேங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சென்னை வரதுக்கு முன்னாடி நிறையா ஒரு ஃபுட் பிளாகர்ஸோட இது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் ஷப்னம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வந்து ஃபுட் பிளாகிங் சூப்பராக பண்ணுவாங்க, அவங்க வந்து பக்காவான ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த பிளேஸை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி கேட்ட போது பர்சனலாக சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த இடம் வந்து நம்ம புதுசாக ஃபைண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சில ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் 65, கிராப் லாலிபாப்பு, ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, நம்ம நண்பர் வந்து கேமரா எடுக்கிறவர் வெஜ்ஜு, அதனால் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் இவங்களோட சிக்னேச்சர் சிக்கன் பக்கோடா. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65. நல்ல சாஃப்டான சிக்கனு, சிக்கன் ஃப்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, மேலே நல்ல ஒரு லைட்டாக ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது, நல்லா இருக்குது 65. நெக்ஸ்ட்டு வந்து கிராப் லாலிபாப். சட்டிலான கிராப் லாலிபாப்பு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிராபோட ஃபீல் வந்து லைட்டாக தெரியுது, ரொம்ப கவுச்சியும் வாட அடிக்கல. மெயின் வந்து நல்லா கிறிஸ்பியாக பண்ணியிருக்காங்க, டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபிங்கர். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது, ஏன்னா மேலே வரமிளகா போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மைனஸோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது, வரமிளகா போட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குட் ஃபிஷ் ஃபிங்கர். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பக்கோடா. இது வந்து அந்த ஆனியன் பக்கோடா ஃபீலில் இருக்குது, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த
ஸ்ட்ரிப்ஸாக சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் கட் பண்ணியிருக்காங்க. மேலே ஆனியன் பச்சை மிளகா போட்டு அந்த பக்கோடா ஃபீல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பக்கோடா நான் சாப்பிட்டதில்ல. மேலே நல்லா அந்த மிளகா பஜ்ஜியோட ஃப்ளேவரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பக்கோடா மஸ்ட் ட்ரைங். மெயின் ஐட்டத்துக்கு வருவோம், பிரியாணி கடைக்கு வந்துட்டு கடைசியாக பிரியாணி டேஸ்ட் பண்ணுறோம். பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவரியாக இருக்குது, அந்த தக்காளி இஞ்சி பூண்டோட ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது நாக்கில் இறங்கும் போது. நல்லாயிருக்கு பாஸ்மதி பிரியாணி, சென்னையில் பாஸ்மதி தான் கிடைக்கும். சூப்பராக இருக்குது பிரியாணி. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் லவர்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். வெஜ் லவர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் பட்டரியாக பேசிக் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு கேரட்டு பீன்ஸு சின்ன சின்ன மசாலாஸ் நல்லா இருக்குது. ஃப்ரைட் ரைஸு வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ் லவர் தான், நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து வெஜ்ஜுன்னு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கு. ஃபினிஷிங் டச்சா இவங்களோட வந்து ப்ரெட் அல்வா முந்திரி நல்லா மேலே ஊறியிருக்கு. நிறையா பீஸ் எடுப்போம். அருமையாக இருக்குது. எப்படி சொல்லணும்னா ப்ரெட்டோட கண்டென்ட் நல்லாயிருக்கு, ப்ளஸ் அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு தெகட்டாத அளவுக்கு ஸ்வீட்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ரெட் அல்வா செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த சாப்பிட சாப்பிட அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயே நான் அப்படியே ஃபைனல் ரிவ்யூ கொடுத்துட்றேன். நான் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க, பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருந்தது, பட் அந்த ஸ்பைசிக்கு வந்து கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்பைசி இருந்தால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பக்கோடா, அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் பக்கோடான்னு நான் சொல்வேன். உங்களுக்கு அந்த சிக்கன் பக்கோடா நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கேப்சிகம் அந்த மிளகா பஜ்ஜி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. சில்லி சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது. கிராப் லாலிபாப் அண்ட் ஃபிஷ் வந்து டீசெண்டாக இருந்தது, நல்ல ஒரு ஸ்டார்டராக இருந்தது. ப்ரெட் அல்வா வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்தது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வெஜ் லவர்ஸ்க்கு வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்னை எபிசோட் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் சென்னை ரெகுலராக வருவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிளேசஸ் இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸு நல்லா டேஸ்டியாக உள்ள ஸ்பாட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வரவும் ரிவ்யூ பண்ணுறேன். பபாய்.